சன் டிவியோட ரோஜா சீரியல்ல நடிகை வடிவுக்கரசி அன்னபூரணி பாட்டியா நடிச்சிருக்காங்க. மருமகளே அப்படின்னு இவங்க தன்னோட மருமகளை கூப்பிடுறதும் என் மருமக கறந்த பால் மாதிரி குணம் உள்ளவ அப்படின்னு பாராட்டுறதும் அருமையான ஒரு காட்சி. அது மாதிரி அத்தை அத்தைன்னு மாமியாருக்கு மரியாதை கொடுத்து பணிவாக நடந்துக்கிறதுன்னு மருமக கல்பனா கேரக்டரும் பாராட்டும்படி நன்றாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால் பேரன் அர்ஜுன் ஆசிரமத்தில் வளர்ந்த ரோஜாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட நிலையில தான் ரோஜாவை பிடிக்காமல் போகுது அன்னபூரணி அம்மாவுக்கு. தனது பேத்தி அனுதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கணும் அப்படின்னு இன்னும் நினச்சி ரோஜாவை ஏற்றுக்க முடியலை பாட்டிக்கு. எல்லாரும் கிரெடிட் கார்டு தேவைக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு இருப்பதை கட்டுப்படுத்தணும்னு ரோஜா நடு ஹாலில் நின்று அனைவருக்கும் கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு முக்கியம், இத்தனை வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டாததை வாங்கிக்கிறா. சூட்டோட சூட்டா இதெல்லாம் பாட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் என்ன, அன்னபூரணி அம்மாவை குடும்பத்தினர் எல்லாரும் ஒரு ஆடிட்டர் ரேஞ்சுக்கு இந்த காரியத்தை யோசித்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு புகழ்ச்சி தானே கேட்க கேட்க எனக்கும் பிடிச்சிருந்தது. சரிப்போ கிடக்கட்டும்னு விட்டுட்டேன்னு அன்னபூரணி அம்மா ரஜினி ஸ்டைலில் நடித்து சொல்ல மகள் யசோதா போமானி என் காடு போச்சுன்னு கோவிச்சுக்கிட்டு போயிடுறா. அப்போ தான் அர்ஜுன் வீட்டுக்கு கடன் வசூலிக்க வந்த வங்கி பணியாளர்கள்கிட்ட ஒரு பொம்பளை கடன் வாங்கினான்னு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவோம்னு மிரட்டுறீங்க. 1000 கோடி ரூபாய் கணக்கில் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போனால் விட்டுடுறீங்க. ஏழை விவசாயியை மிரட்டுறீங்க அப்படின்னு பேச, சார் உங்களுக்கு ஏதாவது கடன் வேணுமான்னு கேட்குறாங்க வங்கி அதிகாரிகள்னு சொல்கிறாரு. 20,000 கோடி ரூபாய் கடன் வேணும், பாஸ்போர்ட் ரெடியாக இருக்குன்னு சொல்ல வங்கி அதிகாரிகள் ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க.